காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய பார்வையிலே சரஸ்வதி கலைமகளை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பூஜைகள் இந்து சமுதாயத்தில் இருக்கிறது. கணபதி பூஜை, சத்யநாராயண பூஜை, வரலட்சுமி பூஜை, கார்த்திகை விரத பூஜை, இப்படி நிறைய பூஜைகள் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான இடத்தை பிடித்து நற்பலன்கள் தருவதாக இருக்கிறது. இதில் பிரதான பூஜை எது அப்படின்னு கேட்டால் பெரியவர் சொல்லுகிறார், சரஸ்வதி பூஜை தான் அப்படிங்கிறார். பள்ளிக்கூடம் பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்கியிராதவன் கூட இந்த நாளில் தன் தொழில் உபகரணங்களுக்கு ஆயுத பூஜை என்னும் பெயரில் பூஜை செய்கிறான் அப்படிங்கிறார். சரஸ்வதின்னு சொன்ன உடனே கல்விக்கு கலைமகள், கலைகளுக்கும் அதிபதி அவள். ஆனால் பள்ளிக்கூடம் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்காதவன் கூட செய்கிற ஒரு பூஜையாக எந்த பூஜை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை தான். சத்யநாராயண பூஜையோ, லக்ஷ்மி விரத பூஜையோ, குபேர பூஜையோ, கணபதி பூஜையோ, சுப்பிரமணிய பூஜையோ, இதெல்லாம் செய்ய தெரியணும்னு ஒன்று இருக்குது. அடுத்து மந்திரம் இருக்குது, சடங்கு இருக்குது, இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற விதிப்பாடுகள் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியுமா? பிராமணர்களை தவிர மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. பிராமணர்களிலேயே ஒரு சாரருக்கு தான் தெரியும், அவர்களை நாம் வந்து வாத்தியார் என்று அழைப்போம், மற்றவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது சரஸ்வதி பூஜைக்கு என்னடா சிறப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி கூட தன்னுடைய செருப்பு தைக்க பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த உபகரணங்களை சுவாமி படத்திற்கு முன்னாலே வைத்து சந்தன குங்குமம் இட்டு வணங்குகிறான் அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதைத்தான் சொல்கிறார், பள்ளிக்கூடம் பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்காதவன் கூட இந்த நாளில் தன் தொழில் உபகரணங்களுக்கு ஆயுத பூஜை என்னும் பெயரில் பூஜை செய்கிறான். ஆனால் வேடிக்கை பாருங்கள், இப்படி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோராலும் பூஜிக்கப்படுகிற சரஸ்வதிக்கு அதிக கோவில்கள் இல்லை. மொத்த இந்த தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கொண்டால் ஒரு கோயில், ரெண்டு கோயில். தேனி மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது, திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி உபசன்னதி இருக்கிறதே தவிர பிரதான கோவில் அப்படிங்கிறது இல்லை. தமிழ்நாட்டிலே கூத்தனூர், ஆந்திராவிலே பாசர், வார்சல் என்று சிலதான் அப்படின்னு அந்த கோவில்களையும் குறிப்பிடுகிறார். ஆனால் எழுதும் பேனா தாழ் சரஸ்வதி, ஏன் அவளுக்கு பெரிதாக கோவில் இல்லை அப்படின்னு சொன்னால், அதற்கு பெரிய காரணங்கள் பல இருந்தாலும் ரொம்ப எளிய காரணமாக அவள் சொல்லுவது, நம் கைவசம் இருக்கிற பேனா, நாம் பயன்படுத்துகிற பேப்பர், இவைகளெல்லாம் கூட சரஸ்வதியினுடைய அம்சம். நாம் அதை காலால் மிதித்தால் பாவம், நம்முடைய அம்மாவோ அல்லது ஆசிரியரோ பேனாவை மிதிக்காத, பேப்பரை மிதிக்காத என்று சொல்லுவார்கள். அடிப்பாள், கண்களில் ஒற்றிக்கொள்ள சொல்லுவாள், அது பெரும் பாவம் என்கிறது நம் மதம். படிப்பு வராவிட்டால் நாம் அவ்வளவுதான், படித்தாலும் கூட படித்திருந்தாலும் கூட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வடநாட்டு யாத்திரை, அதில் அவர் போயிருக்கும் பொழுது ஒருத்தர், வடநாடு முழுக்க ஹிந்தி தான் பிரதானியம், இவருக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ்நாடு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்போது ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ஊருக்கு போகிறோம் எழுதியிருக்கு தெரியல. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போகணும், ஒரு லாட்ஜுக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஹிந்தி படிக்க தெரிந்திருந்தால்தான், ஹிந்தி இல்லை, இவருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியாது. அப்போது தமிழ் மட்டும்தான் எழுத படிக்க தெரிந்த ஒருவருக்கு அந்த இடத்துக்கு இப்போ அந்த பாஷை தமிழ் தெரியாத ஒரு ஊருக்கு போய்விட்ட நிலையில் அவரும் அந்த ஊரில் படிக்காதவரும் ஒன்று. அந்த ஊரில் ஆனாவன்னா கூட படிக்காத ஒருத்தர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவரும் இவரும் ஒன்றாகி விடுகிறார்கள். அதை சுட்டி காட்டுகிறார். இப்போ இன்றைக்கு உலக மக்கள் தொகை 750 கோடி, அதில் நம்முடைய தமிழர்களுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 12 கோடி, அதில் படித்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 7.5 கோடி. அதாவது 100 கோடி மக்களிலே, அதாவது 100% 1% தான் தமிழர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிடம் மட்டுமே நம்முடைய தமிழ் இருக்கிறதே, அதை நாம் வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியும். 99% பேரை நம்முடைய அறிவாலோ ஆற்றலாலோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய கவிதை, கட்டுரை, கதை எழுதும் திறத்தாலோ நெருங்கவே முடியாது. இருந்தால் கூட அதிலே நமக்கு வந்து வல்லமை இல்லாத காரணத்தினாலே, அந்த மொழி தெரியாத காரணத்தினாலே நாம் வந்து கல்வியறிவு அற்றவர்களாகத்தான் அவர்கள் வரையிலும் கருதப்படுகிறோம்.
ஆகையினால கல்வி எவ்வளவு பெரிது. அதிலும் உலக கல்வி என்று சொல்லக்கூடிய எல்லா மொழிகளையும் கற்று வைத்திருப்பது, அடுத்தது உலகத்திற்கு பொதுவாக இருக்கக்கூடிய பாஷையை கற்று வைத்திருப்பது என்பதெல்லாம் எவ்வளவு பெருசுங்கிறது இதிலிருந்து தெரிகிறது அல்லவா. அடுத்தது இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இது சரத்காலத்தில் வருகிறது, இந்த காலத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு, இந்த காலத்திலே நிறைய மழையும் பெய்யும், நிறைய வெயிலும் அடிக்கும், இரண்டும் சமமாக இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதாவது ஆவணியினுடைய கடைசி காலம், அடுத்தது புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதத்தை தான் அவர் குடிக்கிறார். அதனால் பகல் பொழுதும் சமமாக, இரவு பொழுதும் சமமாக இருக்கிற காரணத்தினாலே, வெயிலோடும் மழையோடும் இருக்கிற காரணத்தினாலே பூஜிக்க ஏற்ற காலம். தெற்கே காஷ்மீர் முதல், அதாவது வடக்கே காஷ்மீர் முதல் இங்கே கன்னியாகுமரி வரையிலே ஒரே சீதோஷ்ண நிலை நிலவுகின்ற ஒரு காலம். அதனால தான் இங்கே வந்து காஷ்மீரில் ஒரு பல்கலைக்கழகமும் காஞ்சியிலே ஒரு பல்கலைக்கழகமும் அந்த நாளிலே அமைந்தது. கல்வி தரும் சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி இவர்கள் இருவருமே வெண்ணிறம், ஏழு வண்ணங்களில் வெண்ணிறத்திற்கோ கருப்பு நிறத்திற்கோ இடமில்லை. பரம நிர்மலம், சத்வ குணம், ஒளி ஊடுருவும் போது ஸ்படிகமாகி விடுகிறது. அதனாலேயே இருவர் கைகளிலும் ஸ்படிக மாலை. சரஸ்வதிக்கு சமமாக தட்சிணாமூர்த்தி. சிவாலயங்களிலே நாம் சிவன் சன்னதியை சுற்றி வரும்பொழுது தெற்கு பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி, தட்சிணம் என்று சொல்லக்கூடிய தெற்கு திசையை பார்த்த மூர்த்திக்குத்தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பேர். அவர் கையிலேயும் அவர் ஜபமாலை வைத்து கொண்டிருப்பாள். சரஸ்வதியும் ஜபமாலை வைத்து கொண்டிருக்கிறாள். அதனால் இவர்கள் ரெண்டு பேருக்குமே அதுதான், ரெண்டு பேரும் வெள்ளாடை உடுத்தி இருக்கக்கூடியவர்கள். அதையும் அவர் சொல்கிறார், வெண்ணிறம் ஏழு வர்ணங்களில் இல்லை, பரம நிர்மலம், சத்வ குணம், ஒளி ஊடுருவும் பொழுது ஸ்படிகமாகிறது. ஸ்படிகத்தை பார்த்துருப்போம், ஸ்படிகத்தை இப்படி முன்னாடி வச்சு பிடிச்சி பார்த்தாக்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவார்கள். அந்த அளவிற்கு அது தூய்மையானது, ஒளி ஊடுருவ கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஸ்படிகத்தில் செய்த மாலையைத்தான் இருவரும் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஊடுருவது கல்வியாளர்களால் தான் ஊடுருவ முடியும் என்பதுதான் அதற்குள்ளே ஒளிந்திருக்கிற நுட்ப செய்தி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவர் எடுத்து சொல்கிறார். சொல்லிட்டு இருவர் கைகளிலும் ஸ்படிக மாலை, அடுத்தது சந்திரன் பிறை இருக்கிறது, அது சரஸ்வதியினுடைய சிரசிலும் பிறை இருக்கிறது, சந்திரனுடைய சிரசிலும் பிறை இருக்கிறது. பிறைன்னு ஒன்று இருக்குன்னா அது வளர்கிறது என்ற அர்த்தம். ஆக இரண்டும் வளரக்கூடியது, வளருவது தான் கலை. அடுத்தது வித்தைக்கு ஒரு முடிவே கிடையாது. அதனால தான் சரஸ்வதியே இன்னும் படித்து கொண்டிருக்கிறாளாம். அவள் கையில் இருக்கிற புத்தகங்கள், யார் கையில் புத்தகம் இருக்கும், படிக்கிறவங்க கையில் தான் இருக்கும். அவள் படித்து முடியவில்லை, அவளே இன்னமும் படித்து கொண்டிருக்கிறாளாம். எவ்வளவு படித்தாலும் அது கைமண் அளவு தான், கற்றது எவ்வளவு கைமண் அளவு தான். இந்த படிப்பு பணிவை தராவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நன்றாக நாம் நிறைய படித்திருந்து பணிவில்லை என்று சொன்னால் நம்மளை யாரும் ஏற்று, நீ எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்தால் எனக்கு என்ன, உன்னுடைய திமிர் இருக்கிறதே அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். கல்வி அறிவே இல்லாதவனிடம் கூட பணிவு இருந்தது என்று சொன்னால் நாம் அவனை மதித்து அவன் மேல் அன்பு செலுத்துவோம். ஆகையினால கல்வி இருக்கிறதே, கல்வி வந்து நமக்கு பணிவை தர வேண்டும். கற்றதனால் ஆய பயனின்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரினேன், கடவுளை வணங்கச் சொல்லாத படிப்பாலே பயனில்லை. படிப்பால் அகங்காரம் வரக்கூடாது. இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள, உணர்ந்த நிலையில் சரஸ்வதியை பார்க்கும் பொழுது நமக்கு காஷ்மீரம் தெரிகிறது, பண்டிதர்கள் தெரிகிறார்கள், நம் உருவ வழிபாடுதான் எத்தனை ஆழமானது, அடேயப்பா என்று நம்மை வியக்க வைக்கிறது சரஸ்வதியினுடைய தோற்றம். ஆடை, கையில் இருக்கும் ஸ்படிக மாலை, ஒரு கையில் இருக்கக்கூடிய வீணை, புஸ்தகம், இவைகளெல்லாம் உருவத்தால் வந்தது, பார்க்க முடிந்தது. இன்றைக்கு உருவ வழிபாட்டை கேலி செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உருவ வழிபாட்டிலே உருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும், சிறையில் சரசில் இருக்கக்கூடிய பிறை, இப்படி ஒவ்வொன்றும் மறைமுகமாக தத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது, பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறது. அதை நாம் வணங்கும் பொழுது அந்த அம்சத்தை வணங்குகிறோம். வணங்குதல் என்பது என்ன, ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு அது ரொம்ப பிடித்திருக்கிறது, அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்வது தான் வணங்குவதன் அப்படிங்கிறதுனுடைய பின்புலத்தில் இருக்கிற நுட்பம். ஆக சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு அம்சத்தை கையில் எடுத்துக்கொண்டு எவ்வளவு தெளிவாக வித்தியாசமாக பார்த்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய இளம் பிள்ளைகளுக்கும் சரஸ்வதி தேவியை நாம் பெரியவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லி மனதிலே பதிய வைக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் கேள்விகள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லி பதிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் கெட்டியாக பிடித்து கொண்டு பணிவோடு கூடிய படிப்பை உடையவர்களாகவும் அகங்காரம் இல்லாமலும் புரிந்து படிக்கின்றவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும்
காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே